குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து டேண்ட்ரஃப்ங்கிற ஒரு காமன் ஆயிடுச்சு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம். அதுக்கு வந்து கிளினிக்கில் பேஷண்ட் கொடுத்து நல்லா ரிசல்ட் இருக்கிற ஒரு 5 ப்ராடக்ட் பற்றி நான் இன்றைக்கி சொல்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எடுத்துருக்கிறது ஃபோர்ட்ஸ் கம்பெனி. இது இதோட எம்எல் வந்து 100 ml. ஷாம்பு பேர் ஹேர் அண்ட் க்ரோ ஷாம்பு. இது வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, ப்ளஸ் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பெயின் இருக்கும் நிறைய பேருக்கு, அந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாம்பு போட்டோன்னா தனியாக கண்டிஷ்னர் தேவையில்லை, இந்த ஷாம்பு வித் கண்டிஷ்னர் தான் வருது. இதோட இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசார்டியாட்டிக்கா, சபடில்லா, ஹைபிஸ்கஸ் கொடுத்துருக்காங்க. அசார்டியாட்டிக்காங்கிறது நம்மளோட வேப்ப இலை, சபடில்லாங்கிறது ஹோமியோபதி மெடிசன், ஹைபிஸ்கஸ் வந்து செம்பருத்தி பூ. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பொடுகு தொலைக்கும் நல்லா ரிசல்ட் இருக்கும், அதே மாதிரி பெயினுக்கும் வந்து நல்லா ரிசல்ட் இருக்கும். பெயின் போகணும் அப்படின்னா தொடர்ந்து 3 நாளைக்கு ஷாம்பு பாத் எடுக்கணும். அலசும்போது வெது வெதுன்னு தண்ணி ஊற்றி நல்லா ஹேரை வந்து அலசணும். டேண்ட்ரஃப்க்கு பார்த்தோம் அப்படின்னா வீக்லி ட்வைஸ் போட்டால் போதும், ஷாம்பு நல்லா திக்காக தான் இருக்கும். இது ரெண்டு இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல தண்ணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உப்பு தண்ணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நுரை நல்லா வரும். குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நம்மளுக்கு தேவையான ஷாம்புவை எடுத்து டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் போதும். டேண்ட்ரஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல்பில் நல்லா ஸ்கின்னோட ஒட்டிகிட்ருக்கும், அதனால் நம்மளால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு ஸ்கேல்பை நல்லா தேய்க்கணும். இல்லை என்னால் அது மாதிரி தேய்க்க முடியல அப்படின்னா ஒரு ரவுண்டு சீப்போ, இல்லை நாம் நார்மலாக தலை சீவுற சீப்பு வச்சு ஸ்கேல்பு ஃபுல்லாக ஷாம்பு போட்டு சீவுங்க. அப்போ தான் அந்த தலையோடு ஒட்டியிருக்கிற டேண்ட்ரஃப் வந்து வரும், அதே மாதிரி ஸ்கேல்பும் நல்லா ஹெல்த்தியராக இருக்கும். செகண்ட் ஷாம்பு வந்து இப்போ ஒரு 2 to 3 years வந்தது தான், ஆனால் ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்குது. இது வந்து அட்வான்ஸ் நேச்சுரல்ஸுங்கிற கம்பெனி. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் வேப்ப இலையும் துளசியும் தான் இருக்குது. இதுவும் 100 ml தான், எம்ஆர்பி 150 rupees. இதுவும் வாரம் 2 times போட்டுக்கிட்டாலே போதும். இது வந்து அந்த கம்பெனியோடைய ஹேர் கண்டிஷ்னரு. இப்போ நம்ம ட்ராவலுக்கு போயிட்டு வந்தோம், இல்லைன்னா ஒரு வேற ஏதாவது விஷயமா ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா லேடிஸ் தலையிலலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சிக்கு வரும். நம்ம ஹெட் பாத் வந்து அப்படியே எடுத்தோம் அப்படின்னா நிறைய முடி கொட்டும். அப்போ மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷ்னருங்கிறது ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு அப்படியெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லைன்னா நம்ம அந்த ட்ராவல் பர்பஸ் அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷ்னருங்கிறது ஹேரோட லென்த்துக்கு மட்டும்தான் போடணும், எக்காரணம் கொண்டும் ஸ்கேல்பில் போடக்கூடாது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேண்ட்ரஃப் போகிறதுக்கும் மெடிசன் ஆட் பண்ணியிருக்காங்க, ஆர்னிகா கேன்தாரிஸுங்கிற மெடிசன் ஆட் பண்ணியிருக்காங்க. கண்டிஷ்னர் போட்டு 2 minutes கழித்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. இதுதான் ஷாம்பூவில் 2 எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து டேண்ட்ரஃப் இருந்தாலே ஹேர் ஃபாலிங் ப்ராப்ளம் வந்து இருக்கும். இதுக்கு வந்து இன்டர்னல் மெடிசன் அப்படின்னு பார்த்தோன்னா SBL கம்பெனி ஸ்கேல்ப்டோன் எடுத்திருக்கேன். இதோட கிராம்ஸ் வந்து 25 grams. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டேண்ட்ரஃப்னால் வர அரிப்புக்கு, முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, முடி வளர்கிறதுக்கு, மூணுக்குமே சேர்த்து மெடிசன் இருக்குது. இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணோன்னா கிளாஸ் பாட்டிலில் தான் மெடிசன் இருக்கும். காலையில் 2 மாத்திரை, நைட் 2 மாத்திரை. சாப்பாடுக்கு பின்னாடி எடுத்துக்கணும். ஒரு பாட்டில் வந்து 1 month வரும். 1 month அப்புறம் நம்ம மறுபடியும் வாங்கிக்கலாம். இது மாதிரி இருக்கும். காலையில் 2 மாத்திரை, நைட் 2 மாத்திரை எடுத்துக்க வேண்டிதான். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 months யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது ஷாம்பு பார்த்துட்டோம். இப்போ இது கூட வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஆயில் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த SBL கம்பெனியதே மோண்டான் ஆயில்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 200 ml. இதில் காம்பினேஷன் பார்த்தோம்னா தூஜா, ஜபராந்தி, கேலண்டுலா, மூணுமே இதோட காம்பினேஷன். இதோட எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 135 rupees இருக்கும். இது வந்து கோகனட் ஆயில் பேஸ் தான், கோகனட் ஆயில் அண்ட் நான் ஸ்டிக்கி பேஸு. இது இப்போ டேண்ட்ரஃப்னு வந்துருச்சு அப்படின்னா ஆயில் வந்து டெய்லி அப்ளை பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. இப்போ நம்ம இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தலைக்கு ஊற்றணும் அப்படின்னா புதன்கிழமை உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடுங்க. அப்புறம் ஒரு 3 days கழித்து திருப்பியும் ஷாம்பு போட்டு குளிச்சுருங்க. டெய்லி டெய்லி ஆயில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்கிற பொல்யூஷனுக்கு வந்து நிறைய டஸ்டெல்லாம் அப்சார்ப் ஆகி அதுவே டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகும். ஆனால் ஆயில் அப்ளை பண்ணாமையும் இருக்கக்கூடாது.
அதனால தான் வாரம் ரெண்டு முறை அப்ளை பண்ணால் போதும். அது முடிஞ்சளவு ஸ்கேல்ப்பில் மட்டும் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து மசாஜ் பண்ணுங்கள். இன்னொன்று, ஜென்ரலாக டேண்ட்ரஃப் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும். அதுக்கு தண்ணி ஒரு நாளைக்கு வந்து 2 லிட்டர்ஸ் அது குடிக்கணும். இன்னொன்று, ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க. ஆயிலி ஃபுட்ஸு முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜிங்க்கு, பயோட்டின் ரிச் ஃபுட்டு, விட்டமின் பி நிறைஞ்ச ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து மெயினாக இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் டேண்ட்ரஃபும் வரும், ஹேர் ஃபாலிங்கும் இருக்க தான் செய்யும். இது வந்து நல்லாயிருக்கு நான் நினைக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இதுக்கு மீறி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னோடய மொபைல் நம்பருக்கோ இல்லை கீழே கமெண்ட் செக்ஷனுக்கோ கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.